அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வடிவுடை நாயகி சமேத திருவற்றியோ தியாகராஜ பெருமான் திருவடிகளே சரணம் வள்ளலார் திருவடிகளே சரணம். ஆன்மீகச் சாரல் மையன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளிய வடிவுடை மாணிக்க மாலையிலே 12வது பாடலை சிந்திக்க கூடியிருக்கிறோம். கங்கை கொண்டோன் ஒற்றியூர் அண்ணல் வாமம் கலந்து அருள் செய் நங்கை எல்லா உலகும் தந்த நின்னை அந்நாரணர்க்கு தங்கையன்கோ அன்றி தாயாரென்கோ சொல் தழைக்கு மலை மங்கை அம் கோமளமானே வடிவுடை மாணிக்கம். சிவபெருமான் எப்படி இருக்கிறான்? அந்த அவனுடைய அவனுக்கு ஜடாதரன் என்று ஒரு பெயர், சடையை உடையவன். தமிழ் வடம்பு வட சொல்லு ஜடாதரன். தமிழிலே அவனை சடையாடி என்றும் சடைமுடி உடையான் என்றும் சடையப்பன் என்றும் சொல்வார்கள். அப்படி அந்த ஜடையிலே அந்த கங்கையை தரித்தவன் அவன். அது ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொல்வார் தொடர்பதிகத்தில், வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து குடமே புகுந்த அதனால். அதைத்தான் இங்கே சொல்கிறார் இவர். சடைமுடியில் கங்கையை கொண்ட சிவபெருமான் எங்கே இருக்கிறானாம்? திருவற்றூரிலே தியாகராஜ பெருமானாக விற்றிருந்து அருள் செய்கிறான். அவனுக்கு இடப்பாகத்திலே அமர்ந்து அருள் செய்கிறான். எப்படி என்று சொன்னால், வடிவுடையனாய் எப்படி அருள் செய்கிறாளாம்? இடப்பாகத்திலே அமர்ந்து ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற நங்கையாக பாவிக்கிறார். மிக உயர்வான ஒரு சொல் அந்த நங்கா என்ற சொல், நங்கை தமிழ். அதோடு கூட இல்லை, எல்லா உலகும் தந்த நின்னை அந்நாரணர்க்கு, அதாவது எல்லா உலகத்திற்கும் தாயாக விளங்கக்கூடியவள் இந்த அம்பிகை. எல்லா ரூபங்களும் அவள் தாயாக இருக்கிறாள். தேவி மகாத்மியத்தில் கூட அன்பாளை சொல்கின்ற பொழுது, யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ என்கிறது. ஆக படைத்தும் காத்தும் கறந்தாள் என்று அபிராமி பட்டர் பேசுவார். ஆக எல்லா உலகத்தையும் பெற்றெடுத்த வடிவுடை அம்பிகையே, உன்னை நான் எப்படி அழைப்பேன் என்று வள்ளல் பெருமான் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த திருமாலுக்கு உன்னை தங்கை என்பேனோ அல்லது தாய் என்பேனோ சொல்வாய் நீ வடிவுடை மாணிக்கமே, தழைப்புடே மலைமங்கையே, நீ எப்படி இருக்கிறாள்? அழகிய மென்மையல் உடைய மான். மான் எப்படி அந்த மானை பார்த்த உடனே நமக்கு ஒரு பார்க்கணும்னு ஒரு ஆசை தோணும். அது மாதிரி மென்மையாக இருக்கக்கூடிய அந்த மான் போன்ற சுபாவம் கொண்ட வழி அப்படி கூட வச்சுக்கொள்ளலாம் என்னுடைய வடிவுடையும் மாணிக்கமே. ஆக படைப்பாதி தொழிலும் பக்தர்களுக்கு கருளும் பாவனையும் என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்படுகின்ற ஒரு வரி. அதாவது அம்பிகையோடு இணைந்ததல்லாமல் இறைவன் படைப்பு முதலான தொழில்களை செய்யவில்லை என்ற மரபு பற்றி திருமாலுக்கு தங்கைய என்று வர்ணிக்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற 5 விதமான தொழில்களை சிவபெருமான் செய்கின்றார். எல்லாமே அம்பாளோட தொடர்புடையது. அப்படி அந்த திருமாலுக்கும் அனுகரண போன போகங்கள் அமைத்து கொடுத்த காரணத்தால் இங்கே வியக்கிறார். அதனால இவளை தாயாக பாவிக்கிறார், தாயாக இருக்கிறாளோ என்று ஒரு பாவனையாக வியந்து போகிறார். அப்புறம் சொல்கிறார் கோமளம். கோமளம் என்று சொன்னால் மென்மையானவள் என்று பெறும். வைணவத்திலே கோமளவல்லி என்ற பெயர் அற்புதமாக வைத்துக் கொள்வார்கள். அபிராமி என்றால் கூட வருகிறது.
கோமட வள்ளியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமட வள்ளியை என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த எல்லா உலகங்களையும் படைத்தும் காத்தும் கறந்து அருள் செய்பவள். அதோடு கூட அந்த சிவபெருமானுக்கு எக்காலத்தும் துணையாக இருக்கின்றவள். அம்பிகை இல்லாட்டாக்க பரமன் எந்த தோழியும் செய்வதில்லையாம். அதனால தான் காக்கும் தோளே அவருக்கு கொடுத்தார், படைக்கும் தோளே பிரம்மா கொடுத்தார், அழிக்கும் தோளே ருத்ரன் கொடுத்து எல்லாம் வந்து அந்த தனுகரண போன போகங்கள் அதை அமைத்து கொடுத்தனால தான் அந்த ரொம்ப வியந்து பாடுறார். உனக்கு தாய் என்ற முறை வந்துடுறதும் எப்படின்ட்டு அப்படி வியந்து பாராட்டிய பாடல் இது இந்த 12 பாடல். நன்றி, வணக்கம்.